கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தனியாக சுற்றித் திரியும் காட்டு யானை விளைநிலங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சாணமாவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 5 யானைகள் தனித்தனியாக பிரிந்து அருகே உள்ள கிராமங்களில் சுற்றித் திரிகின்றன. விளைநிலங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தியும் வருகின்றன. இவற்றில் ஒரு யானை சாணமாவு கிராமத்தில் தக்காளி, முட்டைகோஸ், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பயிர்களை தின்றும் கால்களால் மிதித்து சேதப்படுத்தியும் வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். கிராம மக்களைச் சேர்ந்து பட்டாசு வெடித்தும் சத்தம் எழுப்பியும் ஒற்றை யானையை விரட்டினர். எனினும் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பழமையான ஒப்பிலியப்பன் கோயில் பங்குனி பெருந்திருழாவை முன்னிட்டு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருநாகேஸ்வரம் ஒப்பிலியப்பன் கோயில் பங்குனி பெருந்திருவிழா கடந்த 10 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான தங்கரத புறப்பாடு சனிக்கிழமையன்று காலை கோயிலின் உள் பிரகாரத்தில் நடைபெற்றது. பூமாதேவி தாயாருடன் தங்க ரதத்தில் எழுந்தருளிய பொன்னப்பரை திரளான பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர்.